நம்ம பார்க்க போகிறது, நான் ரெண்டு புது டாய்ஸ் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டாய் தான். நெக்ஸ்ட்டு டாய் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டாய்ன்னு சொல்லலாம். ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கும் உங்களுக்கு. இது கிரிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, வந்துருச்சு. நாலு நாலெல்லாம் காயின்ஸ் இருக்குது இதில். ஸோ இதுதான் அந்த இது. இந்த ஒரு பேண்டு இது, இதுக்குள்ளே தான் ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை போட்டு எடுத்து இதுக்குள்ளே போட்டு எடுத்து எப்படி வச்சு இடம் எடுத்துட்டோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இதை கைக்குள்ளே போட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். இதை இப்படி கைக்குள்ள பென்டன் வாட்ச் மாதிரி ஆயிடுச்சு. அது திறந்து இதை இப்படி இந்த மாதிரி உள்ள அடுக்கி போடணும். அடுத்ததும் இந்த மாதிரி தான். உங்களுக்கு இந்த பென்டனோட ஏலியன் நேம்லாம் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னமோ அடுத்தது வைக்கலாம். அடுத்தது அடுத்த காயினே வைக்கலாம். ஓகே, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த ஒரு ப்ரெஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே இதை வச்சு இதை எப்படி அழுத்தணும்னு நினைக்கிறேன். எங்கள் இதை இங்கே வச்சுட்டு இப்படி வச்சு வச்சு 3, 2, 1 சுடுது பாருங்க. அடுத்தது பாவ், அடுத்தது வரலன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னும் கரெக்டாக வரல. இப்படி வச்சுட்டு பாவ் சுடுது. இதுதான் அந்த பென்டன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுதான் நர்ஃப் கன். பிளேஸ் ஸ்டோன் இதே மாதிரி என்கிட்ட பழசும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை திறக்கணும். ஓ மை காட் இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஓ பாருங்க கைஸ், இதை வச்சு சவுண்டு பாருங்க. அப்படி தான் புல்லட். இது ஒரு சாஃப்ட் புல்லட். ஆனால் 8 வயசுக்கு கீழே இருக்கவங்க மறக்காமல் யூஸ் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணக்கூடாது. 9 வயசு கூட பரவாயில்ல, 8 வயசில் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே 4 புல்லட் வைக்கலாம். இங்கே ஒரு புல்லட், அடுத்து இன்னொரு புல்லட் இங்கே, அடுத்து இன்னொன்று, அடுத்ததாக இன்னொன்று, கடைசியாக அடுத்தது. இது ஃபஸ்ட்டு லோடு பண்ணிக்கணும். லோடு பண்ணியாச்சு, இப்படி இருக்கும் லோடு பண்ணால். அடுத்து நம்ம ஒரு சாஃப்ட் புல்லட் எடுத்து இதுக்குள்ளே ஃபிட் பண்ணணும். ஓகே, நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா கைஸ், இதுதான் வந்து பிளாஸ்டர். இதை எய்ம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது 3, 2, 1 வா, சவுண்டு செமையாக இருக்குது. அடுத்த புல்லட் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணிவிட்டு இதை வைக்கணும். அடுத்து 3, 2, 1 வா, அடுத்தது புல்லட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லோடு பண்ணிக்கணும். அடுத்தது உள்ளே வைக்கணும். 3, 2, 1 கீழே விழுந்துருச்சு பேக்ரவுண்ட். அடுத்த நோக்கம் எடுக்கணும், உள்ளே போடணும். ஃபஸ்ட்டு லோடு பண்ணிக்கணும். உள்ளே போயிடுச்சு. 3, எய்ம் பண்ணணும். 3, 2,
press button. 3, 2, 1, go! Wow! Super! அடுத்தது இந்த புல்லட் எடுக்கணும். லோட் பண்ணிக்கணும். உள்ள வைக்கணும். அடுத்து 3, 2, 1, சூப்பர் கைஸ் இந்த கன் டாய். அடுத்ததான் நான் இதுக்கு கம்பேரிசனுக்கு ஒரு குட்டி கன் டாய் வச்சுருக்கேன் கம்பேரிசன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே 4 புல்லட்டி செட் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், நம்ம நார்மல் கன் வர்சஸ் நர்ஃப் கன். ஆக்சுவலாக இதோட பேர் பிளேஸ் ஸ்டோம் இதுதான் போட்டிருக்குல்ல, பிளேஸ் ஸ்டோம். பாக்ஸ் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது, நீட் நல்லா இருக்கு பாக்ஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எதை சுடலாம், இந்த சின்னது சுடலாம். 3, 2, 1, ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சவுண்டு கம்மியாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்டோன் பிளேஸ். 3, 2, 1, ஓ சவுண்டை பாருங்கள் அதிகமாக இருக்குது. புல்லட் கம்பேரிசன் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி, இது குட்டியாக இருக்குது, பெருசாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பஞ்சு புல்லட் இருக்குது, இந்த மாதிரி இது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வேறு ஒரு ஹோல் மாதிரி இருக்குது தெரியல, ஆனால் அது ஒரு பஞ்சு நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அது குட்டு நல்லது தான், சுட்டால் ஒன்றும் ஆபத்து இல்லை. நம்ம இதை லோட் பண்ணிக்கணும். ஓகே, புல்லட்டை உள்ளே சொருகலாம். எய்ம் பண்ணணும், லான்ச். வாவ் சவுண்டு ரொம்பவே அதிருது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை லோட் பண்ணிக்கணும். அஞ்சு புல்லட் எடுத்துக்கணும். வச்சு இதை தூக்கிட்டே போகணும்னு தோணுது. வச்சு 3, 2, 1. ஓகே, இதுதான் கன்னு. இது கூடவே இந்த சின்ன கன் கூட பால் எல்லாம் வரும், இந்த மாதிரி பால் வரும் சின்ன சின்னது. இந்த பெரிய பால் சும்மா வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நர்ஃப் கன் டாய், இதுதான் பென்டன் வாட்ச் டாய். ஊப்ஸ், பென்டன் வாட்ச் டாய். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.